அக்டோபர் 16 தேதியில் பிளிப்கார்ட் நிறுவனம் தனது பிக் பில்லியன் டே சிறப்பு விற்பனையை தொடங்கியது. பிளிப்கார்ட் தளத்தில் விற்பனை செய்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விற்பனையாளர்களில் சுமார் 60% இரண்டாம் அடுக்கு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டில் பெருநகரங்களில் மட்டுமல்லாமல் சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் கூட விற்பனை சூடுபிடித்துள்ளதாக பிளிப்கார்ட் நிறுவனம் கூறுகின்றது. விற்பனை தொடங்கி 3 நாட்களில் 70 மேற்பட்ட விற்பனையாளர்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் 10,000 பேருக்கு மேல் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் பிளிப்கார்ட் கூறியுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் 10 ரயில் எஞ்சின்களை பங்களாதேஷிற்கு சில மாதங்களுக்கு முன் இந்தியா வழங்கியது. அதேபோல ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கு பெங்களூருவில் உள்ள மத்திய அரசின் RCF ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலையிலிருந்து டீசல் ரயில் எஞ்சின்கள் கொடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்ணை தொடும் வெங்காயத்தின் விலையை குறைக்கும் நோக்கத்தில் இறக்குமதி விதிகளில் தளர்வு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் ரபி பருவத்தில் ஸ்டாக் செய்யப்பட்ட வெங்காயத்தை படிப்படியாக சந்தைக்கு விட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 2 பாகத்திலிருந்தே சஃபல், கேந்திரிய பாந்தர், NCCF மற்றும் மாநில அரசுகளின் மண்டிகளுக்கும் மொத்த விற்பனையாளர்களுக்கும் மத்திய அரசின் ஸ்டாக்கிலிருந்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், ஈராக், துருக்கி ஆகிய நாடுகளில் இருக்கும் இந்திய தூதர்கள் மூலம் அந்நாடுகளின் வியாபாரிகளிடமிருந்து விரைவில் இந்தியாவிற்கு வெங்காயத்தை அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒரு அம்சமாக கிராமப்புற இந்தியாவின் சுகாதார சேவை உள்கட்டமைப்பை உருவாக்க ஆயுஷ்மான் சகாக்கர் என்ற திட்டத்தை நரேந்திர மோடி அரசு தொடங்கியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கான சுகாதார பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த கூட்டுறவு நிறுவனங்களின் உதவியுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அக்டோபர் 19 தொடங்கப்பட்ட இந்த ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது போன்ற வசதிகளை வழங்க கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் கிராமப்புற இந்தியாவில் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கூட்டுறவு சங்கங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கும். பழைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ட்ரூம் நிறுவனம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறப்பு விற்பனை சலுகையை அறிவித்துள்ளது. ட்ரூம் தீபாவளி தமாக்கா என்ற இத்திட்டத்தின் கீழ் மிக குறைந்த விலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார், பைக், ஸ்கூட்டர் உள்ளிட்ட வாகனங்களை வாங்கிச் செல்லலாம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 20 வரையில் மட்டுமே இச்சலுகை செயல்பாட்டில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை சிறப்பு பரிசாக 999 ரூபாயில் வாரத்திற்கு ஒரு நபருக்கு ஒரு பைக் மற்றும் ஸ்கூட்டரையும், 9,999 ரூபாயில் வாரத்திற்கு ஒரு நபருக்கு ஒரு காரையும் ட்ரூம் கொடுக்கின்றது. வாகனங்களை EMI சலுகை வாயிலாக வாங்குபவர்களுக்கு முதல் 3 மாதங்களுக்கு EMI வசூலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய தொகை கொடுத்து கார், பைக் வாங்கவும் கடன் அதிகமாக வாங்கி வட்டி செலுத்த முடியாமலும் இருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு ட்ரூம் நிறுவனத்தின் இந்த விற்பனை சலுகை மிகவும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. எமர்ஜென்சி லோன் ஸ்கீம் என்ற பெயரில் இந்த கடன் 45 நிமிடத்தில் வழங்கப்படும். SBI-இன் யோனோ செயலி மூலம் வாடிக்கையாளர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த கடனுக்கு வட்டி 10.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான EMI 6 மாதங்களுக்கு பிறகு தொடங்கும். வாடிக்கையாளர்கள் 6 மாதங்களுக்கு பிறகு EMI தொகையை செலுத்த ஆரம்பித்தால் போதும். பாரத ஸ்டேட் வங்கி அளிக்கும் கடனுக்கான வட்டியை 15 புள்ளிகள் குறைத்துள்ளது. அத்துடன் மூத்த குடிமக்களின் சேமிப்பிற்கான வட்டியை அதிகரித்துள்ளது. SBI VCA டெபாசிட் என்ற பெயரில் இந்த சேமிப்பு திட்டம் மூத்த குடிமக்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவும் வகையில் 7% என்ற நிலையான வட்டி விகிதத்தில் இந்தியன் வங்கி கிளைகளில் நகை கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதாவது 1 மாதத்திற்கு 1,583 ரூபாய் என்ற வட்டியில் வழங்கப்படுகின்றது. நகை மதிப்பில் 85% வரை கடனாக கிடைக்கும். 1 கிராமிற்கு 3,745 ரூபாய் வரை நிதி வழங்குகின்றது. இது தவிர சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை இந்தியன் வங்கி வழங்கி வருகின்றது. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் 1 லிட்டர் 84.14 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 75.95 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் $73.59 ஒரு British pound $96.34 ஒரு யூரோ €87.12 உள்ளன. இன்றைய நிலவரப்படி சவரனுக்கு ₹24 அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹4,720 ஒரு சவரன் ₹37,760 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் ₹67.20 ஒரு கிலோ 67,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.